பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம், பிரசன ஜோதிடர் சுப மாரிமுத்து. இப்பொழுது நரசிம்மரை பத்தி ஒரு எளிய பரிகாரம். லட்சுமி நரசிம்மரை பார்த்து வந்தால் எப்பேற்பட்ட யோகம் அறந்தாலும் அந்த யோகத்தில் ராஜ யோகத்தை அடைவார்கள். இந்த லட்சுமி நரசிம்மருடைய யோகம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப பிரம்மாதமான யோகம். எதிரியை அழிக்கக்கூடிய சக்தி லட்சுமி நரசிம்மருக்கு உண்டு. எவ்வளவு பெரிய தீய சக்திகள் இருந்தாலும் அது கம்ப்ளீட்டா அது நிவர்த்தி ஆயிரும். தொழில் முடங்கி கிடந்துச்சுன்னா அந்த தொழிலை உடைக்கிறதுக்கு லட்சுமி நரசிம்மரை போய் கும்பிட்டுவாங்க, ரொம்ப சிறப்பா இருக்கும். லட்சுமி நரசிம்மருக்கு ரொம்ப பிடிக்கும் 64 எலுமிச்சம்பழத்துல மாலை போட்டு, தேங்காய் பழம் வெத்தலை பாக்கு எலுமிச்சம்பழம் கனியெல்லாம் வச்சு உங்க பேர்ல அர்ச்சனை பண்ணி சாமி கும்பிட்டு வந்தா லட்சுமி நரசிம்மருடைய ஆசீர்வாதம் ஒரு மணி நேரத்துல வேலை செய்யும். ஏன்னா அவருக்கு மட்டும் உலகத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி இருக்கு. ரொம்ப பிரகாசமா வளரணும், பெரிய பெரிய அரசியல், பெரிய பெரிய அரசாங்கம், ராஜாக்கள், மன்னர்கள் அந்த காலத்துல இந்த கடவுளை தான் மிகப்பெரிய அளவுக்கு கையாண்டாங்க. ஏன்னா இருக்கிறதே மிகப்பெரிய பொக்கிசமான கடவுள், அது வந்து ஒரு சிங்க வாகனமான கடவுள், காட்டுக்கே ராஜா சிங்கம் தான். அப்போ இருக்கிறதே வச்சு சிங்க வாகனத்துக்கு என்னைக்குமே ஒரு கோயில்ல பாத்தீங்கன்னா அதிகமா சிங்க வாகனம் வச்சிருப்பாங்க. லட்சக்கணக்கான கோயில்ல அந்த சிங்க வாகனத்தை வச்சிருப்பாங்க. எல்லாமே நரசிம்மருடைய அவதாரம். அதையுமே அந்த லட்சுமி நரசிம்மரை இல்ல வெறும் நரசிம்மரை போய் கும்பிட்டாலும் கூட பிரதோஷத்தன்னைக்கு போய் கும்பிட்டீங்கன்னா ஃபுல் பவர். இது நீங்க செஞ்சு பாருங்க, அருமையா இருக்கும். 64 எலுமிச்சம் பழத்துல மாலை போட்டு பிரதோஷத்தன்னைக்கு நீங்க போய் லட்சுமி நரசிம்மரை கும்பிட்டு வந்தால், நரசிம்மரை போய் பார்த்துட்டு வந்தீங்கன்னா, கொஞ்ச நேரம் அந்த மண்ணில் உட்கார்ந்துட்டு வந்தீங்கன்னா, உங்களுக்கு எவ்வளவு பெரிய எதிரியா இருந்தாலும் மழை போல் வந்தால் பனி போல் நீங்கும். அவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு விஷயத்த லட்சுமி நரசிம்மர் ரொம்ப செய்வார். நான் ஒரே நாளில் 3 நரசிம்மரை பார்த்துட்டு வந்தேன். அந்த 3 நரசிம்மரை பார்த்துட்டு வந்ததுக்கு உண்டான பலாபலன் அப்பவே தெரிஞ்சது. ஒரு 2-3 பேர்த்துக்கு சொன்னேன் இதை செய்துட்டு வாங்கன்னு, உடனே போய் செஞ்சுட்டு வந்தாங்க, அவங்களுக்கு அந்த பலன் தெரிஞ்சது. எல்லாமே அனுபவமான உண்மைத்தான் இந்த பதிவுகள் உங்களுக்கு கொடுக்குறோம். கடவுளை பார்த்துட்டு வர்றதுக்கு யாரையும் கேட்கணுங்கிறது இல்ல, நீங்களே போய் பிரதோஷத்தன்னைக்கு 64 எலுமிச்ச பழத்துல மாலை போட்டு உங்க ஜாதகத்தை கொண்டு போய் லட்சுமி நரசிம்மருடைய பாதத்துல வச்சு தேங்காய் பழம் பூ மாலை கல்கண்டு வாங்கி நைவேத்தியம் பண்ணி உங்க பேர்ல அர்ச்சனை பண்ணி 10 நிமிஷம் உட்கார்ந்து சாமி கும்பிட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க. நீங்க வாழ்க்கையில ஜெயிக்க பிறந்திருக்கீங்க, நிச்சயமா செஞ்சுட்டு வாங்க, ரொம்ப பிரமாதமா இருக்கும். நன்றி, வணக்கம், சுப மாரிமுத்து.